ஒரே ஒரு கொலகாரம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது 1000 கேஸ் சால்வ் பண்ண வேற லெவல் கேஸ் பத்தி தெரியுமா? உலகத்துல வினோதமான நடக்கிற மேனா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நாம தப்பு பண்ணா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும், நம்ம பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணா அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா? தூக்கத்துல இறக்குற மாதிரி கனவு கண்டா நெஜத்துல இருக்கிற நோயை பத்தி தெரியுமா? தனக்கு பசிச்சா தன்னோட வைத்திய சாப்பிட விலங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாராசிட்டமால் மாத்திரை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்க குவாலிட்டி கண்டென்ட். நான் சந்தோஷ். பறக்கிற அனிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனது அனிமல் பறக்குமா? பறக்கிற அனிமல்னா அது டிராகன் தான். டிராகன் தான் எப்போவே செத்து போச்சு. டிராகனுக்கு அப்புறம் பறக்கிற அனிமல்னா அது வவ்வால் தான். அது பறக்குதுன்னு அதை நீங்கள் பறவை நினச்சிடாதீங்க. அது உன் குட்டி போட்டு பால் கொடுக்குற ஒரு வகையான விலங்கு தான். என்னடா இது, இந்த ஓணாம் பறக்குது, இதையும் லிஸ்டில் சேர்த்துக்கலாமா? நீங்கள் யாருன்னே தெரியல. நமக்கு உடம்பு உழைச்சதுன்னா நம்மளில் சில பேர் யார்கிட்டையுமே கேட்காம அடிக்கடி பாய்க தோஷத்தில் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டு டப்புன்னு படுத்துருவோம். அந்தளவுக்கு ஃபேமஸான பாராசிட்டமால் மாத்திரை உடம்போட வலியை மட்டும் போக்குறது இல்லை, அது மனசோட வலியும் போக்குதுன்னு இப்போ டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மள நிறைய பேர் இப்போ டிப்ரெஷனில் தான் இருப்போம், அதுக்காக அந்த மாதிரி அடிக்கடி போடாதீங்க. புதுசாக பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் நேரம் மூச்சு விடாமல் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? புதுசாக பிறந்த குழந்தைங்க முதல் மூச்சு வர வரைக்கும் அதோட நுரையீரல் ஒரு விதமான லிக்விடால் நிரம்பி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது தானாகவே சரியாயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க மூச்சு விடவே ஆரம்பிக்கும். தாய்லாண்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேலைக்கு லேட்டாக வந்தாலோ இல்லை அன்பார்க்கிங்கில் அவங்களோட காரை பார்க் பண்ணாலோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அது என்ன தண்டனைனா, ஒரு பூனை டிசைன் போட்ட ஒரு பேண்டை அவங்க கையில் அன்றைக்கி ஃபுல்லாக கட்டிட்டு தெரியணுமா? இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டாடா. நமக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட எதுவுமே இல்லை. எது சாப்பிட கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணுவோம், இல்லைனா தண்ணியாவது குடிப்போம். ஆனால் இதெல்லாம் அல்டிமேட்டாக செய்கிற ஒரு விலங்கு இருக்குது, இதுதான் ஸ்டார்ஃபிஷ். இதுக்கு ரொம்ப பசிச்சுன்னா அந்த டைமில் அதுக்கு சாப்பிட எதுவுமே இல்லைனா அது வயிற்றோட ஒரு பார்ட்டை கட் பண்ணி அதையே சாப்பிட்ரும். இப்போல்லாம் சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லை. பொட்டி கொடியில் கூட இப்போல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது. நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா கூட இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த நைட் டைமில் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஆள் இந்த பனிக்கரடி தான். இந்த பனிக்கரடியை நீங்கள் இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது உடம்புல இருந்து ஹீட்டே வெளியே வராது. நம்ம தப்பு பண்ணால் நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போட்டுரும். ஆனால் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணால் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா? இதுக்கு பதில் என்னென்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டரை அரெஸ்டே பண்ண முடியாது. அவர் பவரில் இருக்கிற வரைக்கும் அவர் மேலே எந்த கேஸும் போட முடியாது, அவரை அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. வேணும்னா ஒரு சிவில் கேஸை போட்டு வைக்கலாம், அதுவும் அவரோட டைம் முடிஞ்சு அவருக்கு பதில் வேறு யாராவது அந்த பதவிக்கு வந்தால் மட்டும்தான். நாம் போட்ட கேஸ் அப்போ தான் விசாரணைக்கே வரும். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன வேணால் செய்யலாம் போல. நம்ம உடம்புல ஒரு செகண்டுக்கு 1,000,000 செல் பிறக்குது, 1,000,000 செல் இறக்குது. இது குறையிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது. சிம்பிளாக சொல்ல போனால் அடிக்கடி செத்து செத்து பொழைச்சி விளையாடிட்டு இருக்கோம். நாம் இதுவரை எவ்வளோ மீனை பார்த்துருப்போம், எவ்வளோ மீனை சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டு மீன் கோயம்னாலே தண்ணி டேஸ்ட்டு தாங்க. ஏன் ஜாமீனை கூட கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மீனுக்கு கால் முளைச்சி நடக்கிறத பார்த்துருப்போமா? அப்படியும் ஒரு மீன் இருக்குங்க, அதான் இந்த மீன். இந்த மீனுக்கு நேச்சுரலாகவே கால் இருக்குது. இந்த வகையான மீன்கள் தண்ணியோட அடிப்பகுதியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மீனோட காலை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட அது திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மீன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் வாங்கி பாருங்கள். பழைய வீடு புது வீடுன்னு இல்லாமல் யார்கிட்டையுமே பர்மிஷன் கேட்காம நம்ம வீட்டுக்குள்ளேயே அவர் ஒரு வீடு கட்டுவார். அவர் தான் சிலந்தி. இந்த சிலந்தி சாப்பாடை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணாது, ஜீரணம் பண்ணிட்டு தான் சாப்பாடே சாப்பிடும். புரியல? அதோட வாயில் இருக்கிற நூலை வச்சு அந்த பூச்சி மேலே கூடு கட்டிடும். அதில் இருக்கிற என்சைம்ஸ் அந்த பூச்சியை ஜீரணம் பண்ணி ஜூஸாக மாற்றிடும். அப்புறம் கடைசியாக சிலந்தி போய் அந்த ஜூஸை ஸ்டாப் போட்டு குடிச்சிடும். சிலந்திக்கு ஒவ்வொரு சாப்பாடுக்கும் ஒவ்வொரு வயிறு. நம்ம உலகத்தில் அதிகமாக இருக்கிற ரெண்டே ரெண்டு மூலக்கூறு, ஃபர்ஸ்ட் இடத்துல ஹைட்ரஜன், ரெண்டாவது இடத்துல ஆக்சிஜன். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, அது ரெண்டும் ஒரே இருக்கிற ஒரே விஷயம் தண்ணி தான். தண்ணியால் ஆட்சியை மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தையே கவுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு டைப்போக்ளைசிமியான்னு ஒரு நோய் இருக்குது, அது உங்களுக்கே தெரியாது. இப்போ டிஸ்பிளேயில் ஷோ வரத உங்களால் படிக்க முடியுதா பாருங்கள். இதில் இருக்கிற வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். அப்படியே உங்களால் சரியாக படிக்க முடியுதுன்னா உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மொழியில் வார்த்தையில் இருக்கிற இடம் மாறி இருந்தாலும் அதை நம்ம மூலையால் சரியாக படிக்க முடியும். இது நமக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். ஆண்ட்ரேஜ் கேட்டிலோ, இவர் ஒரு சீரியல் கில்லர். இவர் கிட்டத்தட்ட 52 பெண்களையும் குழந்தைகளையும் கொலை பண்ணியிருக்கார். இவரால் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இவர் கேஸை சால்வ் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல்
1000 கேஸை போலீஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் 95 மர்டர் அப்புறம் 245 ரேப் கேஸும் இருந்திருக்கு. I'm a hero. I never look. நம்மள நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக க்ரஷ் இருக்கும். சில வாசனைகள் சில பொருளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி குறிப்பிட்ட சில வாசனைகள் நம்மளோட க்ரஷ்ஷை டைரெக்டாக நமக்கு ஞாபகப்படுத்தும். இதை நீங்கள் பிரேக்கப் ஆகிட்ட பிறகு அடிக்கடி ஃபீல் பண்ண முடியும். இது உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி கண்டென்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கண்ணை முயற்சி பார்த்தா இருட்டாக ஒரு ரூமில் இருக்கீங்க. உங்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரொம்ப தூரத்தில் ஒரு கதவு கிட்ட லைட்டாக வெளிச்சம் வருது. அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. பின்னாடி பார்த்தா மனுஷங்களை சாப்பிட்ற சில ஜோம்பீஸ் உங்கள் பின்னாடி இருக்காங்க. திடீர்னு அவங்களாம் உங்களை தெத்துட்டு வராங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உங்களால் நகரவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமே இருக்கும்போது பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு ஜோம்பி வந்து உங்களை அட்டாக் பண்ணுது. நீங்கள் கண்ணை முயற்சி பார்த்தா அது கனவு. இந்த மாதிரி பயங்கரமான கனவு கண்டா, கனவில் இருக்கும்போதே ஹார்ட் பீட் தாறுமாறாக இருக்கும். அந்த கனவில் அவங்க இறந்துட்டாங்கண்ணா, அவங்களோட ஹார்ட் பீட் இன்னும் வேகமாக துடிச்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நிஜத்துலையும் இறந்துருவாங்க. அந்த நோயோட பேர் புர்காடா சின்ட்ரோம். இந்த நோய் நமக்கெல்லாம் கண்டிப்பாக வராதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நைட்டில் அதிகமாக கண்ணு முழிக்காமல் போய் தூங்குங்க.